டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அக்டோபர் மாத நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய நடப்பு நிகழ்வுகள் தான் நான் கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1990 அக்டோபர் 1ஆம் தேதியை உலக முதியோர் தினமாக ஐநா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, முதியோரை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக. நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் பாருங்கள். இந்தியாவின் முதல் அதிநவீன ஸ்கேனர் வசதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்தியாவின் முதல், உலகின் முதல், இந்தியாவின் நீளமான, உலகின் நீளமான, இந்தியாவின் மிகப்பெரிய, உலகின் மிகப்பெரிய, இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங் பாருங்கள். புதிய பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க, அது வெற்றி அடைந்திருக்கு. யார் கூட்டணியில் இது உருவாச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பில் இது உருவாகியிருக்கும். 400 கிலோமீட்டர் வந்து தூரம் சென்று இலக்கை தாக்கும். இதற்கு முன்னாடி 2017-19 ரஷ்யா இந்தியா கூட்டணிவில் உருவாகி அது இப்போ இந்தியாவுக்கிட்ட தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், அந்த புதிய பிரம்மோஸோட விஷயம் என்ன அப்படின்னா, ஒளியின் வேகத்தை விட 2.8 மேக் என்கிற அதிவேகத்தில் பாய்ந்து செல்லும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். மத்திய அரசின் வேளாண்மை மசோதாவை கண்டித்து ராஜினாமா செய்த மத்திய அமைச்சர் யார் அப்படின்னா, ஹர்சிம்ரத் கவுர் பாதல். 2019 சாகித்ய அகாதமி விருது ஒரு தமிழ் எழுத்தாளர் பெற்றிருப்பார். அவர் பெயர் சோ தர்மன். சூல் அப்படின்ற நாவலுக்காக வாங்கியிருப்பார். உலகின் முதல் சைவ நகரம் எது அப்படின்னா, குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பாலிதானா என்கிற சிறிய கிராமம், அதுதான் உலகின் முதல் சைவ நகரம். இங்கு விலங்குகளை வெட்ட மாட்டாங்களாம், அதாவது உயிர் பலிந்ததே அந்த இடத்துல நடக்காது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. 2024 நிலவுக்கு விண்கலம் அனுப்ப திட்டம் போட்டிருக்காங்க. எந்த நாடு அப்படின்றது முக்கியம், ஐக்கிய அரபு அமீரகம். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர், நடிகர் சோனு சூட்டுக்கு ஐநா மனிதநேய விருது. நிறைய படத்தில் இவர் வில்லனாக நடிச்சிருப்பார் நினைக்கிறேன், இவருக்கு தான் மனிதநேய விருது கிடச்சிருக்கு. 85 வயதுள்ள ஒரு மூதாட்டிய தற்காப்பு பயிற்சியாளராக மாற்றியிருக்கார். அதற்காகவும் வேலை இருந்த 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததற்காகவும் ஐநாவுடைய மனிதநேய விருதை வாங்கியிருக்காரு. இதே மாதிரி நிறைய பிரபலங்கள் வாங்கியிருக்காங்க, யார் அப்படின்றத பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா, அப்புறம் கால்பந்து வீரர் டேவிட் பெக்காமு, அப்புறம் டி காப்ரியோ அப்படின்றவங்க, அப்புறம் ஏஞ்சலினா ஜோலி, இவங்க எல்லாருமே வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலக முதியோர் தினம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதற்கு ஐநா வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2030 முதியவர்களுடைய எண்ணிக்கை 46% அதிகரிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தற்போது 943 மில்லியனாக இருக்கும் உலக முதியவர்களுடைய எண்ணிக்கை 1.4 பில்லியனாக உயரும். இதுவும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், கொஸ்டினாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நிர்பய் ஏவுகணை அப்படின்னா 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை தாக்குமா. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இது உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் 87 பாலியல் பலாத்காரம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, தேசிய குற்றப்பதிவு பணியகம். இதை பற்றி ஒரு வீடியோ தொகுப்பு நான் கொடுத்துருக்கேன், பெண்களுக்கு என்ன அநீதி நடக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். அந்த குற்றத்தை நடத்துறதுல முதல் இடத்துல எந்த மாநிலம் இருக்குது, கடைசி இடத்துல எந்த மாநிலம் இருக்குது, நம்ம தமிழகம் எந்த இடத்துல இருக்குன்றதையும் அதில் பதிவு பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். உலக அகிம்சை தினம் நமக்கு தெரிந்தது தான், நம் காந்தி பிறந்த தினம்,
எந்த வருஷம் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா June 15, 2017 இந்தியா சார்பில் ஐநாவுடைய பொது சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கும். 142 நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. 2007 June 15 அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, இமாச்சல பிரதேசத்தில் உலகிலேயே நீளமான சுரங்க நெடுஞ்சாலையை அமைச்சிருக்காங்க. இதனுடைய ஃபுல் டீட்டெயிலை நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருக்குது, பார்த்துக்கலாம். மூளைக்கு வேலை அப்படின்றதுல நம் காந்தியடிகளோட டீட்டெயில் இருக்குது. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து காந்திஜி துவங்கிய இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம். காந்திஜி எங்கு பாரிசல் பட்டம் பெற்றார்னா லண்டன், தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக காந்திஜி போராடியதை காந்திஜியின் அரசியல் சோதனை சாலைன்னு சொல்கிறாங்க. காந்திஜி நடத்திய பத்திரிகையோட பெயர் இந்தியன் ஒப்பீனியன். இது தென்னாப்பிரிக்காவில் அவர் நடத்தினது. இது ரொம்ப முக்கியம். காந்திஜியை கவர்ந்த மூன்று எழுத்தாளர்கள் அப்படின்னா டால்ஸ்டாயி, தோரோ, ஜான் ரஸ்கின். 1942 காந்திஜியால் துவங்கப்பட்ட இயக்கம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம், ஆகஸ்ட் புரட்சிக்கு காந்திஜி தந்த முழக்கம், செய் அல்லது செத்துமடி, காந்திஜியை முதன் முதலாக தேசப்பிதா என்று அழைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ், காந்திஜியின் சுய சரிதையை எந்த மொழியில் எழுதியிருப்பார் அப்படின்னா குஜராத்தி மொழி, அதை ஆங்கிலத்தில் சத்திய சோதனை அப்படின்ற ஒரு நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா மகாதேவ் தேசாய். இந்த 10 கொஷினும் முக்கியம். TNPSC கொஷின் பேப்பரில் இது இடம்பெற்ற ஒரு கொஷின் தான் இது. உலகின் மிகவும் உயரமான நீளமான அடல் சுரங்கப்பாதை. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இது ஸ்டார்டிங்லேயே இது அடல் சுரங்கப்பாதை தானா, இது அதுக்கு முன்னாடி ஏதாவது பேர் இருந்துச்சா, எவ்வளோ உயரம், எவ்வளோ நீளம், எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க, எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். 10,000 அடி உயரம், 9.02 கிலோமீட்டர் தூரம், 3,300 கோடி செலவு. இமாச்சல பிரதேசம் ரோதங் கணவாய்க்கு கீழே மணாலி லகல் ஸ்பிதி பள்ளத்தாக்கு இந்த ரெண்டு இடைப்பட்ட பகுதியில் தான் இது இருக்குது. இதற்கு முன்னாடி 2000 June 3 அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் இதை அமைக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பார். 2002 இதுக்கு அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கும். ரோதங் சுரங்கப்பாதையை தான் அடல் சுரங்கப்பாதை அப்படின்னு 2019 பிரதமர் மோடி வந்து பெயர் வச்சிருப்பார். இது ரொம்ப முக்கியம். குதிரை கால் ஆடத்தை போல யூ வடிவத்தில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இது கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடியதாக இருக்கும். இளைஞர் ஒளிர் கவிநூலக திட்டம், இளைஞர்கள் போதை பழக்கத்தை தவிர்க்கும் பொருட்டு இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தூய்மை இந்தியா திட்டத்தில் முதலிடம் யார் அப்படின்னா நெல்லை ஆட்சியருக்கு ஒரு சிறப்பு விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக செயலாற்றியதற்காக தூய்மை இந்தியா திட்டத்தில் முதலிடம். நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இன்ஃபர்மேஷன், உலகிலேயே அதிக விலையுள்ள ஆடு. ஆன்லைனில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்டு சேலம் ஆயிருக்கு. எத்தனை கோடி ரூபானா 4 கோடி ரூபாய்க்கு ஆயிருக்கு. ஒரு தொழிலதிபர் வாங்கியிருக்காரு. டெக்ஸல் வகையை சேர்ந்த ஆடு இது. டபுள் டைமண்ட் அப்படின்றது இதோட பெயர். ஆடை பார்த்துக்கங்க. இது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் கவர் ஆகக்கூடியது. அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா வண்டலூரில் இருக்குன்னு தெரியும். அதற்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1855 மெட்ராஸ் பூங்கா என்ற பெயரில் சென்ட்ரல் ரயில் நிலைய அருகில் இது அமைக்கப்பட்டுச்சான். இதில் விரிவாக்கம் செய்யணும்னு தான் 1985 வண்டலூருக்கு இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. 1490 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இதில் கொஷின் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா தெற்கு ஆசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்கா எது அப்படின்னா அறிஞர் அண்ணா பூங்கா. உலக வனவிலங்கு நாள் சொல்லக்கூடியது October 4. 800 கிலோமீட்டர் தூரம் வர செய்கிறது போய் இலக்கை தாக்கும் எது அப்படின்னா சௌரியா ஏவுகணை. யார் இதை ஏவுகணையை தயாரித்தா அப்படின்னா நம் DRDO. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேளாண் சட்டம், வேளாண் சட்டம் சொல்கிறாங்க. எந்த சட்டம், என்ன சட்டம் அப்படின்னா வேளாண் விளைபொருள் வர்த்தக சட்டம். விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்க உத்தரவாதம் அளிக்கும் சட்டம்.
அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். இந்த மூணு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதற்கு தான் பல்வேறு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. மருத்துவத்திற்கு மூன்று பேருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்ற ஒரு தீ நுண்மையை கண்டுபிடிச்சதுக்காக. அந்த மூணு பேர் யாருன்னு பார்ப்போம். ஹெப்படைட்டிஸ் சி தீ நுண்மையானது ரத்தத்தின் பிளாஸ்மாவில் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சதுக்காக ஹார்வி ஜே ஆல்டருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் லாஸ்கார் விருது வாங்கியிருக்கார் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்தது மைக்கேல் ஹவுட்டன், அவர் வந்து குளோனிங் முறையில் இந்த ஹெப்படைட்டிஸ் சி எப்படி பெருக்க வைக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சதுக்காக வாங்கியிருக்காரு. இவரும் லாஸ்கார் விருது வாங்கியிருக்காரு. சார்லஸ் எம் ரைஸ் வந்து இந்த தீ நுண்மையின் கண்டுபிடிப்பில் முக்கிய பங்காற்றியதற்காக வாங்கியிருக்காங்க. பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 8.18 கோடி. 1901 முதல் இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டு வருது. 1833 வேதியியல் பொறியியல் இதில் ஒரு சயின்டிஸ்டாக திகழ்ந்தவர் தான் ஆல்பர்ட் நோபல் அவர்கள். அவர் தன்னுடைய சொத்து எல்லாமே வந்து ஒரு உயில் எழுதி வச்சுருப்பார் இந்த மாதிரி பரிசு கொடுக்கணும் அப்படின்னு. அதன் நினைவாக தான் 1901 கொடுக்குறாங்க. இவர் எப்போ பிறந்தார்னா 1833 ஆல்பர்ட் நோபல் பிறந்தார். இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். மூன்று விஞ்ஞானிக்கு வந்து இயற்பியல் பரிசு கொடுக்குறாங்க. அண்டவெளியில் கருத்துளைகளை பற்றிய அரிய உண்மைகளை கண்டறிந்து கூறியதற்காக. யார் அந்த மூணு பேர் அப்படின்னா ரோஜர் பென்ரோஸ், நெக்ஸ்ட்டு ரைன்ஹார்டு கென்ஷெல்லு, தேர்டு ஒன்று ஆண்ட்ரியா கெஸ்ஸு. இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரோஸு ஷெல்லு கெஸ்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேதியியலில் ரெண்டு பேருக்கு, அதுவும் ரெண்டு பேருமே பெண்கள், அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. மரபணுவை திருத்தி அமைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்ததற்காக கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா இமானுவல் சர்பெண்டீர், ஜெனிஃபர் ஏ டூட்னா. இவங்க ரொம்ப முக்கியம். எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்றதை நோட் பண்ணிக்கங்க. கரோனா அதாவது கொரோனா என்கிற அந்த தொற்றை 30 நிமிடங்களில் துல்லியமாக கண்டறிய ஒரே புதிய தொழில்நுட்பத்தை ஒருத்தவங்க உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னா தென்கொரியாவின் போஹாங் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள். தொழில்நுட்பத்தோட பெயர் சென்சார் தொழில்நுட்பம். தமிழக அரசு வந்து இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் 107% அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனுடைய இன்க்ரீஸ் வந்து 107% அதிகமாக இருக்குது. 6 மாதத்தில் 50,000 கோடி வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. 2வது பிளேஸில் நம்ம இருக்கோம். கொரோனா தாக்கத்துலேயும் நம்ம 2வது பிளேஸில் இருக்கோம். 1வது பிளேஸில் யார் அப்படின்னா மகாராஷ்டிரா. அதே மாதிரி கடன் வாங்கினதுலேயும் 1வது பிளேஸு மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட்டு அமெரிக்க பெண் கவிஞருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யார் அப்படின்னா லூயி க்ளூக். இது ரொம்ப முக்கியம். ஃபோர்ப்ஸ் இதழ் வந்து இந்திய பணக்காரர்கள் பட்டியலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 13 வருஷமாக தொடர்ந்து முதலிடத்தில் யார் இருக்கான்னா முகேஷ் அம்பானி. உலகம் முழுவதும் வறுமையில் வாடுபவர்களுக்கு 58 ஆண்டுகளாக உணவு அளித்த ஐநா சபையோட உலக உணவு திட்டத்திற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. எக்ஸாமில் கேட்கக்கூடியது. புதிய சுற்றுச்சூழல் பரிசு வந்து ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதோடய பேர் என்னென்னா எர்த்ஹார்ட் பரிசு. யார் அனௌன்ஸ் பண்ணனா பிரிட்டனோட இளவரசர் வில்லியம். வருஷத்துக்கு 5 பேர் கொடுக்கணும், சுமார் 10 லட்சம் பவுண்டு கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கான அமௌண்ட்டை இப்போவே அவர் வந்து ஒதுக்கிட்டார். 5 கோடி பவுண்டு வந்து ஒதுக்கிட்டார். நெக்ஸ்ட்டு நெப்டியூன் கோளோடைய மிக பெருசு, அதுக்குள்ளே உள்ள மிகப்பெரிய ஒரு கோள் வந்து ட்ரைட்டன் சொல்லக்கூடியது. அதை 1846 அக்டோபர் 10 கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்திற்கு அமெரிக்க நிபுணர்கள் 2 பேருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 7 நடைமுறைகளில் புதுமைகளை புகுத்தியதற்காக இந்த பரிசு கொடுத்துருக்காங்க. இது பால் ஆர்
மில்கூரோம் அப்படின்றவருக்கும் ராபர்ட் பி பில்சன் இவங்க ரெண்டு பேருக்கும் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க பொருளாதாரத்திற்கு. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளில் இந்திய நான்காவது இடம். ஃபஸ்ட் இடம் அப்படின்னா அமெரிக்கா, செகண்டு சீனா, தேர்டு ஜப்பான், ஃபோர்த் இந்தியா. நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்குள்ள அமெரிக்காவுக்கு இணையாக சீனா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெண்களுக்காக நாரி சக்தி திட்டத்தை ஆம்வே அப்படின்னு ஒரு நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, தொழில் முனைவர்களாக பெண்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு நாள் பிரதமராக ஒரு சிறுமி, 16 வயது சிறுமி பதிவு வகிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா, பின்லாந்தில். அவங்க பேர் என்ன அப்படின்றத பாருங்கள், முர்டோ அவங்க பேர். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், விமானப்படையுடைய முதல் பெண் விங் கமாண்டர் யார் அப்படின்றது தான் நம்மளுடைய க்வெஸ்சனு, விஜயலக்ஷ்மி ரமணன். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தடை செய்யப்பட்டது 2003 யார் அப்படின்னா, முதல்வர் ஜெயலலிதா. நெக்ஸ்ட் பாருங்கள், 2017 இந்தியாவின் பொது சுகாதாரத்துக்கான செலவு ஜிடிபியில் 3.4% அப்படின்னு உலக வங்கி சொல்லியிருக்காங்க. 2017 உலக வங்கி, இது முக்கியம், 3.4 அப்படின்றது முக்கியம். அதே மாதிரி ஆக்ஸ்பாம் வந்து ஆய்வு எடுத்திருக்காங்க, அதில் உலகில் மிக குறைந்த அளவு சுகாதாரத்துக்காக செலவிடும் நாடுகளில் 4வது இடம் வந்து இந்தியா இருக்கான். உலகிலே மிகவும் ஏழை நாடுகள் கூட வரிசையில் உள்ளது புரூண்டி. அவங்க கூட மொத்த ஜிடிபியை ஒப்பிடும்போது இந்தியா ஒதுக்கிடும் வெறும் 1/3 தானா, அதிகமாக அவங்க கூட பண்ணுறாங்களாம். ஆனால் நம்ம வந்து ஜிடிபியில் அதிகமாக ஒதுக்கலை அப்படின்றது தான் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பட்ஜெட்டில் 4% மட்டுமே நம்ம நிதி ஒதுக்கீடு செய்கிறோம், இது ரொம்ப முக்கியம். உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைந்தபட்ச ஒதுக்கீடு ஜிடிபியில் 5% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பரிந்துரைக்கப்பட்ட ஒதுக்கீடு 15%னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் குஷின் பேப்பரில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, சூரியனில் பூமியை விட பெரிதான கருப்பு புலி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. சார்ஜாவில் வானியல் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வாளர்கள் இதற்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, சைக்கிள் 25 அப்படின்னு. எதன் மூலம் இந்த புள்ளியை பார்க்க முடியும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ரேடியோ டெலஸ்கோப் எனப்படும் சிறப்பு தொலைநோக்கி கருவிகள் மூலம் ஆய்வு செய்ததில் தான் பூமியை விட பெரிதான அளவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக போலியோ ஒழிப்பு தினம், இந்த போலியோ ஒழிக்கணும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் 1988 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 24 போலியோ ஒழிப்பு தினமாக அனுசரித்து வராங்க. 2018 தான் இந்தியா போலியோ ஒழிச்ச பட்டியலில் வந்திருக்கு. இதெல்லாம் முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. உலக அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் 5வது இடம் இந்தியா. அப்போது குஜராத்தில் வந்து மோடி ஒரு 3 திட்டங்களை தொடங்கி வச்சு பேசியிருப்பார். அதில் ஒரு 2 திட்டம் ரொம்ப முக்கியமானது, கிசான் சூரியோதயா யோஜனா. இது எந்த மாநிலமும் கேட்பாங்க, குஜராத்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கயிறு பாதை திட்டம், ரோப்வே கயிறு பாதை திட்டம். இது ஆசியாவின் மிக நீளமான கோயில் ரோப்வேன்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங் பாருங்கள், உலகின் முதல் பெண் பத்திரிகையாளர் யார் அப்படின்னா, ஷாரா ஜோசப் ஹெல் என்கிற பெண்மணி தான். இ சஞ்சீவினி திட்டம் மூலம் 2.03 லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து ஆன்லைன், அதாவது இ அப்படின்னாவே ஆன்லைன்றது தெரியும், மருத்துவ ஆலோசனை வழங்குற ஒரு திட்டம் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், பெண் பயணிகளின் பாதுகாப்புக்கு ரயில்வேயில் எண்தோழி அமைப்பு தொடக்கம். இது என்ன அப்படின்னா, ரயில்வேயில் டிக்கெட் புக் பண்ணி அந்த மாதிரி போகிறாங்கள, போகிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, தனியாக போகிற பெண்களுக்கிட்ட முன்னாடியே அங்கே ஒரு 4 பேருக்கிட்ட அங்கே ஒரு குழு இருப்பாங்களாம், டீட்டெயில் கலெக்ட் பண்ணிப்பாங்களாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகணும் அப்படின்றத கலெக்ட் பண்ணிப்பாங்களாம். ஒவ்வொரு ஸ்டாப் வரும்ல,
அந்த ஒவ்வொரு ஸ்டாப்கிட்டையும் அங்கே ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த பெண் தோழிகள்ன்ற அந்த ஒரு குழு இருக்குல்ல, அவங்க வந்து அந்த பயணிகள் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க, ரயில்வே நிர்வாகம் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஸ்டாப் வந்தவுடனே அந்த பெண் தோழி வந்து போயிட்டு நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு போய் போய் கேட்டு வருவாங்களாம். அப்போது இந்த மாதிரி எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் எந்தெந்த கம்பார்ட்மெண்ட்லாம் நிற்கிதோ அங்கங்கெல்லாம் வந்து அவங்கள நல்லா விசாரிக்கிறதுக்கு வராங்களே, அதுதான் என் தோழி திட்டம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனு தர்ம சாஸ்திரம், இது ரொம்ப இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு, நிறைய நியூஸ் பேப்பரில் இடம்பெறுது. அவங்கள கைது செய்யணும், இவங்கள கைது செய்யணும், அவர் அப்படி பேசிட்டார், இவர் இப்படி பேசிட்டாருன்றாங்க. நமக்கு அதெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, மனு தர்ம சாஸ்திரம் 2658 செயல்களை கொண்டது, 3 பகுதிகளை கொண்டது, 12 அத்தியாயங்களை கொண்டது. இது பெண்களின் தோற்றம் இயல்பு ஆண்களை எளிதில் கவரக்கூடியதுன்றதை சொல்லுது. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுது, ஒரு பெண் ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்ற பல விஷயத்தை சொல்லுது. தேசிய ஒருமைப்பாடு தினம் என்னைக்கு அப்படின்னா, அக்டோபர் 31 இரும்பு மனிதர் வல்லபாய் படேல் அவருடைய பிறந்த தினம். இவரை பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டேன். ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்னா, ஒற்றுமைக்கான சிலையை நிறுவியிருப்பாங்க, எப்போ நிறுவினாங்க, யார் அதை வடிவமைத்தது யார், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். என் ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பரில் எப்படிலாம் எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். ராமர் சிலை வடிவமைப்பு, ராமர் கோயில் வடிவமைப்புன்னு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவில் தான் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இதை இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒடிசா மாநிலத்துடைய புரி கடற்கரைன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் மணல் சிற்பம் வடிவாளர் வந்து சுதர்சன் பட்நாயக்கர் இந்த படத்தை வரைஞ்சிருக்காரு. எந்த ஒரு முக்கிய நிகழ்வுகள் இருந்தாலுமே இவர் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வரைவார் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். இவரை பற்றி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால தான் இவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர். சிறந்த நிர்வாகத்தில் தமிழகத்துக்கு 2வது இடம், ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கேரளா, லாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார். யார் இந்த அமைப்பை வெளியிட்டா அப்படின்னா, அரசு சாரா அமைப்பு வெளியிட்டிருக்கு. இதோட நம்ம எல்லா நியூஸ் பேப்பர் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். இடையில ஒரு 5 நியூஸ் பேப்பர் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்காது. ஏன் இருந்திருக்காது அப்படின்னா, ஆல்ரெடி நான் கிளாஸஸாக அதை போட்டுட்டேன். நம்மளை இந்த ஃபுல்லாக பார்க்குறது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஒரே விஷயத்தை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக, ஒரு நல்லா பிடிக்காத, ஒரு இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அதை வந்து இன்ஃபர்மேஷன் நான் இதில் கொடுக்கல. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், போயிட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 4 கரண்ட் அஃபேர்ஸ் கிட்ட 4 கிட்டே ஒரு கிளாஸ் போட்டுருப்பேன் நினைக்கிறேன், மொத்தமாக டோட்டலாக ஒரு 4 கிளாஸ். ஏன்னா 2 டேஸ் ஒன்ஸ் தான் அதில் நான் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் கொடுத்துருப்பேன். அது இது ரெண்டுத்தையும் கம்பைல் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, நியூஸ் பேப்பரில் வந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அக்டோபர் மந்த்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இதற்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு மந்த்தும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோ போய் பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். TNBSC நியூஸ் 10 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். TNBSC நியூஸ் 10 அப்படின்னு டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் நியூஸ் பேப்பர் கட்டிங் இடம்பெறுது, அதே மாதிரி டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. Unit 8, Unit 9 ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அது கம்ப்ளீட் ஆனவுடனே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து டெஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்கள். Thank you.